சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக 2022 புத்தாண்டிலே மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி என்று பார்ப்போம். இந்த மீன ராசியில் ஒருத்தர் பிறந்தாலே அவங்கள மாதிரி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவங்க யாருமே இல்லை. தண்ணியில் மீன் அழுதா கரைக்கொரு தகவலும் வருவதில்லை. அப்போ தண்ணியில் மீன் அழுகிறது யாருக்கு தெரியும்? கரைக்கு தெரியுமா? தண்ணிக்குள்ளே நம்ம கரையில் நின்று மீனை பார்க்குறோம், மீன் தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. தண்ணியில் மீன் அழுகிறது கரையில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? அதுபோல தான் மற்றவங்களுக்கு தெரியாது. உள்ளத்தில் அழுகிறது வெளியே சிரிக்கிறது, தன்னுடைய வேதனை தனக்குள்ளேயே மூடி வச்சுட்டு இன்னைக்காவது சரியாகுமா நாளைக்கு சரியாகுமான்னு தனக்குள்ள வச்சுக்கிட்டு வேஷம் போட்டு வாழக்கூடிய ஒரே ராசி மீன ராசி. அப்போ இந்த மீன ராசி கடைசி ராசியாக இருக்கிறனால நட்சத்திரங்களும் பாருங்கள், ரேவதி நட்சத்திரம் கடைசியாக இருக்கிறனால இந்த மீன ராசி கடைசி ராசியாக இருந்தால் எல்லா சுமைகளும் அவங்க மேலேயே வந்து இறங்கும். ஆறு குளம் ஏரி குட்டை எல்லாம் நம்பி வலிஞ்சு கடைசியில் கடலுக்கு வந்து சேரக்கூடியது மீனத்துக்கிட்ட வந்து தான் ஆகணும். அதனால் மீன ராசிக்காரை பகைச்சிங்கன்னா கடைசியில் மீன ராசிக்காரர்கிட்ட வந்து தான் எல்லாரும் வந்து சேரும். உங்கள் வாழ்க்கையில் மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய வசீகர பவர் உண்டு. அவங்க குரு பகவானுடைய வீடல்லவா, கடைசி வரைக்குமே நியாயம் நீதி நேர்மை இதை எச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டுருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை உடைச்சி அவங்க அழுது புலம்பி மனசில் இருக்கிறத தீர்த்துருவாங்க. என்றைக்கும் மனசுக்குள்ளே வச்சுக்க மாட்டாங்க. யதார்த்தம் உள்ள ராசி மீன ராசி. இந்த மீன ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்குது. வாழ்க்கையில் எத்தெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம்னா, யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. ஏன்னா சீக்கிரமாக ஏமாத்திடுவாங்க, ஏன்னா அது நீர் ராசி. நம்ம மனசை கரைச்சி கண்ணீர் வர வச்சா அந்த மீனம் எல்லாத்தையும் நம்பிடும். அதனால தான் சொன்னேன், உள்ளத்தில் அழுகிறது வெளியே சிரிக்கிறது. உள்ளத்திலேருந்து அழுகிறத பார்த்து யாரோ ஒருத்தர் அழுதாங்கன்னா இவங்க அழுகிறாங்களேன்னு நம்ம இனம்னு இதை சேர்ந்து ஒன்றா சேர்த்துக்கி வாங்க. உன் கஷ்டம் என் கஷ்டம் ஒன்று தானே பிடிச்சி அப்படி எங்கேயும் போய் மீனம் ஏமாந்துட வேண்டாம். யார் அழுதாலும் நீங்கள் ஏமாந்துடாதீங்க. அவங்க அழுதாங்கன்னா நீங்கள் போய் கண்ணீரை போய் தொடங்க, நீங்கள் சேர்ந்து அழுதீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. அப்போ இந்த மீன ராசிக்காரர்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் எத்தனை துன்பத்து உயர் இதெல்லாம் பிறக்கும் போதே பூர்வ ஜென்மத்தினுடைய ஊழ்வனை கர்மா இல்லாமல் ஒரு ராசியில் பிறக்க முடியுமா? நாம் இந்த ராசியை நம்ம பங்கெடுக்கலை, இறைவனாக கொடுத்த வரம் அது. இந்த ஜென்மத்தில் இந்த ராசியில் பிறந்து தான் நீங்கள் இதை வாழ்ந்து போய்க்கணுங்கிறது பீதி. அது யாராலையும் மாற்ற முடியாது. சிலதெல்லாம் அனுபவிச்சாகணும், சிலதுக்கு பரிகாரம் உண்டு, சிலதுக்கு பரிகாரமே இல்லை, கால நிர்ணயம் அனுபவிச்சாகணும். அதனால் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் 2022 இந்த புத்தாண்டில் இந்த வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கட்டாயம் உண்டு. உங்களுடைய ராசியில் ஒரு தெய்வ அம்சம் உள்ள ராசி, அதனால் இந்த வருஷம் மீன ராசிக்கு ஒரு முறை காசு யார் போகிறார்களோ அவங்களுக்கு ஒரு பஸ்ஸுக்கு செலவுக்கு நீங்கள் காசு கொடுத்துடும். அவங்க போய் உங்கள் பேரில் அங்கே போய் உங்கள் மண்ணில் நீங்கள் அனுப்பிச்சு விட்ட ஜீவன் அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்துட்டால் உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். அதுக்கு ஒரு வழி அனுப்பிச்சு விட்டுட்டு போயிட்டு வர வரைக்கும் அவங்களுக்கு உணவு சாப்பாடு தண்ணீர் ஒரு பஸ்ஸு காசு இது மட்டும் அவங்களுக்கு கொடுத்து விடுங்க. காசு நீங்கள் போக முடியலினால் காசு போயிட்டு வந்தால் கர்மம் தீரும். ஆனால் ஏன் அப்படின்னா மீனம் என்பது கடைசியில் நம்ம போய் சேர வேண்டிய இடம் காசி தான். உங்களுக்கு ஜலசமாதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜலசமாதி ஜலத்திலேயே சமாதியா அப்படின்னு என்ன, தண்ணியில் மிதங்கக்கூடியது ஒரு பிரேதம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லை கட்டி அப்படியே தூக்கி நிறுத்திடுவாங்க, பிரேதம் மிதங்கிட்டே இருக்காது, ஜலசமாதின்னு சொல்லுவாங்க. இந்த ஜலசமாதியை பார்க்கணும்னா காசியில் தான் பார்க்க முடியும். காசியில் ஒரு சிறப்பு என்ன, காசியில் கருடன் பறக்காது, மாடு முட்டாது, பூ மணக்காது, சபம் நாராது, மல்லிப்பூ மணக்காது, கருடன் பறக்காது, இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயங்கள், பள்ளி கத்தாது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடியது மோட்சஸ்தானம் என்று பொருள். மீனம் என்பது மோட்சஸ்தானம். மீனை ஒரு நாள் நம்ம சாப்பிட்றோம், ஒரு நாள் நம்மளை மீன் சாப்பிட்றத காசியில் கூட பார்க்கலாம். தான் ஜலசமாதி கல்லை கட்டி இறக்கிடுவாங்க, மீன் மனிதனை சாப்பிடுது. அதனால தான் வாழ்க்கையில் மீன ராசிக்காரர்கள் இரண்டு மீன்கள் வாங்கி ஒரு தொட்டியில் விட்டு அதுக்கு ஒரு தீனி போட்டாங்கன்னா அவங்களுக்கு மீன ராசி தோஷம் இன்றோடு நிறுத்தி. இது கண்டிப்பாக செய்யலாம். இல்லை வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க மீனே ரெண்டு மீன் வாங்கி கொடுத்து வீட்டில் வளர்த்தி டெய்லி தீனி போடலாம். இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய இனத்துக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க. அதனால் இந்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டத்தெல்லாம் நீங்கள் தாண்டியாச்சு. இந்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் இருக்கிறது. இந்த மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும். செய்யும் தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நல்ல மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் தொழிலில் அந்த பழக்க வழக்கங்கள் வந்து சேரும். நல்ல மனிதர்களுடைய பழக்க வழக்கத்தால் தொழில்கள் உருவாகும். இப்படி எல்லாம் போன எந்த ட்ரிப்பு எதிரெல்லாம் ஏமாந்தாலும் இந்த வருஷம் நல்ல மனுஷங்களுடைய அனுகிரகங்கள் அவங்களுடைய புண்ணியம் தான தர்மம் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து உதவியாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க.
இந்த வருஷத்துல உங்களுக்கு இந்த மீன ராசிக்கு காசி விஸ்வநாதரை போய் சாமி கும்பிட்டுவாங்க. காசி விஸ்வநாதர், காசி நம்மளால போக முடியலன்னா காசி விஸ்வநாதரை போய் இங்கே சாமி கும்பிட்டுவாங்க. கும்பகோணத்தில் மகாமக குளத்தில் குளிச்சுட்டு காசி விஸ்வநாதர் கோயில் அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதில் வந்து 21 விதமான தீர்த்தங்கள் அதுக்குள்ளேயும் இருக்குது. அந்த தீர்த்தத்தினுடைய நதி தான் கும்பகலசம் வந்து அந்த தெப்பகுளத்தில் இருக்குது. நீங்கள் அந்த தீர்த்தம் வந்து தண்ணி விட்டு விடல, அது ஆல்ரெடி அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம் வந்து அது வந்து 21 தீர்த்தம் அது. அது குளத்தில் குதிச்சால் பாவ நிமோச்சனம் செய்த ஸ்தலம். அதனால் காசி விஸ்வநாதரை போய் கும்பகோணத்தில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. ஒரு முறையாவது கும்பகோணம் போனீங்கன்னா கும்பேஸ்வரரையும் காசி விஸ்வநாதரையும் பார்த்துட்டு வாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு கட்டாயமாக ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு 2022 ஒரு புனிதமான வாழ்க்கையும் புனிதமான சந்தோஷமும் நலமாக இருக்கும் என்று சொல்லி உங்களுடைய மருத்துவ விடுகிறேன். சுபமாரிமுத்து. இந்த யூடியூப் சேனலில் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்க்குறோம். அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான கருத்துக்கள் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி ஆன்லைனில் ஜாதகம் பார்க்க நீங்கள் ஒரு பதிவு செய்துக்கலாம். எல்லாத்தையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் உங்களுடைய இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சுபமாரிமுத்து, திருப்பூர்லேருந்து.